என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தொடர்ச்சியாக பல்வேறு பிரச்சனைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். நாம் போராடுவதற்காக வாழவில்லை, இப்போது வாழ்வதற்காகவே நாம் போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். போராட்டம் என்பது நம்மளுடைய வாழ்வில் ஒரு அங்கமாக, ஒரு தவிர்க்க முடியாத பகுதியாக மாறி நிற்கிறது. உயிர் வாழ்வதற்கு உணவு உண்பது போல, சுவாசிப்பது போல இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது. போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்று கற்பித்த புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய புரட்சி மொழிக்கேற்ப நாம் போராடி கொண்டிருக்கிறோம். சுடும் வரை நெருப்பு, சுற்றும் வரை பூமி, போராடும் வரை மனிதன், நீ மனிதன், நான் மனிதன், நாம் மனிதர்கள் என்று இவர்களுக்கு காட்டுவதற்காகவே நாம் இப்போது போராடி கொண்டிருக்கிறோம். மௌனம் என்பது மரணத்திற்கு சமமானது. பேசினாலும் சாவீர்கள், நீங்கள் பேசாவிட்டாலும் செத்து போவீர்கள். அதற்கு பேசிவிட்டு செத்து போங்கள் என்கிறான் தகார் ஜாவுத். அதனாலே நாம் இப்போது பேசிக்கொண்டிருக்கிறோம். போராடினாலும் நாம் சாவோம், போராடாவிட்டாலும் நாம் சாவோம். ஆனால் போராடினால் ஒருவேளை வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் போராடி சாவோம் என்று போதித்த எங்களுடைய தலைவன் மேதகு வி பிரபாகரன் அவர்களுடைய புரட்சி மொழிக்கேற்ப நாம் இப்போது போராடி கொண்டிருக்கிறோம். போராட்டம் என்பது எங்களுக்கு பொழுதுபோக்கு அல்ல. இருக்கிற பொழுதை, எதிர்கால தலைமுறை பிள்ளைகளுக்கான பொழுதை நல்ல பொழுதாக, பாதுகாப்பான பொழுதாக, வாழ்வதற்கான ஒரு பொழுதாக ஆக்குவதற்கான போராட்டத்தைத்தான் நாங்கள் இப்போது செய்து கொண்டிருக்கிறோம். பிரச்சனை புதிய வானூர்தி நிலையம் அமைப்பது. நாட்டின் வளர்ச்சிக்கு அது அவசியமானது. இது ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் எல்லாம் நமக்கு கற்பிப்பது அதுதான். சீமான் போராடுகிறார், மக்கள் எல்லாம் போராடுகிறார்கள், இவர்கள் வளர்ச்சிக்கு எதிரானவர்களாம். நாங்கள் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் தான். ஆனால் பெருமக்களே, வாருங்கள் அமர்ந்து பேசுவோம். முதலில் எது வளர்ச்சி என்பதை முடிவெடுப்போம். நாங்கள் எதிர்க்கிறோம் அணுவுலை, எதிர்க்கிறோம் ஸ்டெர்லைட்டை, எதிர்க்கிறோம் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் ஈத்தேன் எடுக்கிறதை எதிர்க்கிறோம், எட்டு வழிச்சாலை எதிர்க்கிறோம், வானூர்தி நிலை அமைவதை எதிர்க்கிறோம், அதானியுடைய துறைமுகத்தை, காட்டுப்பள்ளியில் கட்டுற துறைமுகத்தை எதிர்க்கிறோம், மலையை கொடைஞ்சு கற்குவாரி ஆக்குறத, மணலை மலையை நொறுக்கி எம் சாண்டு மணலாக்குவதை, ஆற்று மணலை அள்ளுவதை, இதையெல்லாம் எதிர்க்கிறோம். இதெல்லாம் வளர்ச்சிக்கு எதிரானது என்றால் முதலில் முடிவு செய்ய வேண்டியது எது வளர்ச்சி என்பதுதான். எது வளர்ச்சி என்பதுதான் முதலில் நாம் முடிவு செய்ய வேண்டிய ஒன்று. நாங்கள் பட்டினி கிடந்து செத்து போனால் கட்டையில் எரிக்காமல் எங்களை கரண்டில் எரிப்பதை நீங்கள் வளர்ச்சி என்று கட்டமைக்கிறீர்கள்.
பிச்சைக்காரர்கள் ஸ்வைப்பு மிஷின் வச்சு பிச்சை எடுப்பதை நீங்கள் வளர்ச்சி என்று கட்டமைக்கிறீர்கள், கற்பிக்கிறீர்கள். போராடுகிற நாங்கள் பிச்சைக்காரரே இல்லாத ஒரு தேசத்தை, ஒரு நாட்டை உருவாக்க போராடுகிறோம். சுதந்திர தினம் என் அன்பு மக்களே, சுதந்திர தினம். வீட்டுக்கு வீடு கொடியேற்றுங்கள் என்கிறார்கள். வீடே இல்லாதவன் கூட ஏற்றினான் தேசப்பற்றை காட்ட, வீதியில் ஏற்றினான். சுதந்திர தினத்தை அன்னைக்கு நாம் பயணிக்கிற போதும் ஒவ்வொரு சாலை நிறுத்தத்திலும் பல பிச்சைக்காரர்கள் கையேந்தி நின்றதை பார்க்கிற போது எப்படி தேசப்பற்றை எங்க போய் காட்டுறது? கையேந்தி நிக்கிறவன் காசு போட்டு காட்டுறதா? எங்க போய் காட்டு? பிச்சை எடுக்கிறவன் நெஞ்சல கூட தேசிய கொடியை குத்திருக்கான். தமிழர்கள் எங்களுக்கு பிச்சை எடுக்கிற தொழில் கூட இல்லை, அதையும் வட இந்தியாவில் தான் எடுக்கிறான். உண்மையிலேயே எல்லா பிச்சைக்காரனும் வட இந்தியக்காரன் தான் எடுக்கிறான். நாம் விண்ணூர்தி நிலையம் கட்டுவதற்கு, வானூர்தி நிலையம் கட்டுவதற்கு எதிரானவர்கள் அல்ல. ஏற்கனவே 1100 ஏக்கர்ல இங்க சென்னையில தலைநகர்ல வானூர்தி நிலையம் இருக்கு. அதை கட்டுவதற்கும் எங்கள் வாழ்விடங்களை, எங்கள் குடியிருப்புகளை, எங்கள் வீடுகளை, எங்கள் விளைநிலங்களை விட்டு கொடுத்த மக்கள் தான் நாங்கள் என்பதை ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னமோ ஒண்ணுமே தெரியாத முட்டாப்பயலுக, உலக அறிவு கிடையாது, பொருளாதார அறிவு கிடையாது, வளர்ச்சினா என்ன என்பது எதுவுமே தெரியாது, அப்படி பேசிட்டு கூடாது. அது 1100 ஏக்கர்ல இருக்குது. அந்த விண்ணூர்தி நிலையம், வானூர்தி நிலையம் 1100 ஏக்கர்ல இருக்குது. ஆண்டு ஒன்றுக்கு 90 லட்சம் பயணிகள் தான் போகிறார்கள் வருகிறார்கள். 90 லட்சம் தான். அந்த வானூர்தியில என்ன பிரச்சனை? அந்த வானூர்தி நிலையம் ஏற்கனவே இருக்கிற சென்னை ஏர்போர்ட்ல உங்களுக்கு பிரச்சனை என்ன? என்ன பிரச்சனை? ஏற்கனவே இருக்கிற வானூர்தி நிலையத்தில், ஏர்போர்ட்டிலே இதுவரைக்கும் 100க்கு மேற்பட்ட மூளை கண்ணாடிகள் இடிஞ்சு விழுந்திருக்கு. அதை சரி செய்ய துப்பு இல்லை. 100க்கு மேற்பட்ட கண்ணாடி இடிஞ்சு விழுந்திருக்கு. ஒரு நல்வாய்ப்பா எவன் தலையில விழல, இல்லைன்னா செத்துருப்பான், பல பேர் செத்துருப்பான். அதை பேசுறதுக்கு துப்பு இல்லை. தலைநகர் சென்னைக்குள்ள, தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையிலேயே பயணிக்க ரோடு இல்லை, பாதை இல்லை. ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க, கட்டுனா வளர்ச்சி யாருக்கு? கட்டுறவனுக்கா? யாருக்கு? இங்க இருக்கிற திமுக ஒன்றிய கழக செயலாளர் வேணா இருக்கும், அவர் லாரி வச்சிருக்கிறாரு, அவருக்கு ஒப்பந்தம் போடுவான், நீ வேணா சம்பாதிக்கலாம். எங்களுக்கு என்ன? எங்களுக்கு என்ன? ஒவ்வொன்றாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இத மத்திய வானூர்தி போக்குவரத்து துறையினுடைய இணை அமைச்சர் வி கே சிங் அவர் சொல்றாரு, இந்த மாதிரி வானூர்தி நிலையம் கட்டப்படணும். இது குறித்த பேச்சை எழுப்பிய பெருமக்கள் யார் தெரியுமா? என் சோமை என்கிற பெருந்தகை திமுக காரர், அவருடைய மகள் அம்மையார் மருத்துவர் கனிமொழி. கருணாநிதி ஐயா மகள் கனிமொழி இல்ல, என் சோமு என்கிறவருடைய மகள் மருத்துவர் கனிமொழி இந்த பேச்சை முதன் முதலாக ஆரம்பிக்கிறார். ஆனால் அவர் டெல்லிக்கு எதுல போனார் தெரியுமா? ஏற்கனவே இருக்கிற ஏர்போர்ட்ல தான் பறந்து போனார். அந்த ஏர்போர்ட்ல என்ன அவருக்கு பறக்கிறதுல என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? இதை ஆரம்பிச்சு, இது எதற்காக ஆரம்பிக்கிறார்கள்? இதற்கு சுத்தி இருக்கிற எல்லா இடங்களையும் அவருடைய ஜி ஸ்கொயர் என்கிற நிறுவனம் வாங்கி வச்சிருக்குது இடத்தை. இங்க ஏர்போர்ட் கட்டினால் அந்த இடம் பெரிய அளவுக்கு 20 லட்சம் ரூபா, 40 லட்சம் ஆகும், 40-60 ஆகும், 60-120 ஆகும். இதுதான் காரணம். அத வி கே சிங் அவர்கள் புதிய வானூர்தி நிலையம் கட்டப்படும், கட்டு. டேய், சொந்தமா ஒரு பிளைட் வச்சிருக்கியாடா உன் நாட்டுல? சொந்தமா ஒரு ஒரு விமானம் வச்சிருக்கியா? சொந்தமாக ஒரு வானூர்தி கூட இல்லாத நாடு 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுறேங்குது. இது எவ்வளவு அறிவார்ந்த செயல்! ஏற்கனவே இருக்கிற ஏர்போர்ட்டுகள், விண்ணூர்தி நிலையங்களை எல்லாம் தனியார் முதலாளிகளுக்கு வித்து கொண்டு வருகிற நாடு. அத்தனை ஏர்போர்ட்டையும் வாங்கி இருக்கிற முதலாளி அதானி.
அதானி போர்ட், அதானி ஏர்போர்ட், அதானி போர்ட், அதானி தான் துறைமுகங்கட்டுவார், அதானி தான் ஏர்போர்ட். இந்த 4,791.2 ஏக்கர் 2.9 ஏக்கர் 2.9 ஏக்கர்ல கட்டுறான். 4,791.29 ஏக்கர்ல இந்த ஏர்போர்ட் குறைஞ்சது 5,000 ஏக்கர். இது அதானி கட்டினால் நாம சண்டை போடுவோம். அரசு கட்டினால் அதிகாரத்தை எதிர்க்க முடியாது. அரசு கட்டி யாரு கொடுக்கும்? அதானி கொடுக்கும். அதானிக்கு கூலி வேலை பார்க்கிற இந்த நாய்கள் வளர்ச்சியை பத்தி பேசுகிறான். ஏய், இந்த ஏர்போர்ட்டை யார்கிட்ட கொடுப்ப? அதை மட்டும் சொல்லு. கட்டி யார்கிட்ட கொடுப்பீங்க? இது யாருக்கான வளர்ச்சி? யாருக்கான வளர்ச்சி? 2,605 ஏக்கர் ஈரப்பதம் உள்ள ஈர நிலங்கள். இதை அவர் சொல்லும் போது அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து அதை பாதுகாப்போம். எப்படி பாதுகாப்பிய? ஏற்கனவே பள்ளிக்கரணையில் இருக்கிற சதுப்புநிலை ஏறி இயற்கையின் பெருங்கொடை, உலக நாடுகளின் பறவைகள் எல்லாம் வந்து தங்கி பறந்து தங்கி வந்து வாழ்ந்து பறந்த அந்த சதுப்புநிலை ஏறி எப்படி பாதுகாத்திருக்கிறீர்களோ அப்படி பாதுகாப்பீர்கள். உலகத்துல ஏரியை குப்பையை கொட்டி மூடன குப்பைகள் இவர்கள் தான். நீங்க வந்து பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை. படித்த பிள்ளைகள் சென்னைக்கு வந்தா பார்க்கலாம். வேளச்சேரியில பள்ளிக்கரணையில இருக்கிற சதுப்பு நிலை ஏரி அதை நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி அறிவாளிகளை நீங்க உலகத்துல சந்திக்க முடியாத அன்பு மக்களே. டாஸ்மார்க்ல விற்கிற சரக்கு குடோன்ல களவு செய்யப்படுது, திருடிறான் அப்படின்னு கொண்டு போய் பெரிய குடோன், பெரிய கட்டடத்தை எடுத்து அதுல அடுக்கி வச்சு சிசிடிவி கண்காணிப்பு கேமரா வச்சு அங்கே காவல்துறையை போலீஸ்காரர்களை பாதுகாப்புக்கு போட்ட அரசு மக்களின் உயிராதாரமா இருக்கிற உணவுப் பொருளை விளைய வச்ச வேளாண் குடிமகன் விவசாயின் உழைப்ப மதிக்கல, உணவுப் பொருளின் உணவுப் பொருளுக்கான முதன்மைத்துவத்தை கொடுக்கற மதிக்கல. நீங்க வர்ற வழியில நீங்க பார்க்கலாம், வெறும் தார்பாய போட்டு மூடி வச்சிருக்குது நெல்ல வாங்கி. உலகத்துல இப்படி ஏதாவது ஒரு 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 ஆட்சியை நீங்க பாத்திருக்கீங்களா? மாவட்ட தலைநகர்ல நெல்ல கொள்முதல் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு கிடங்கு கிடையாது, குடம் கிடையாது. சாராயத்தை ஹாஃப் குவார்டர் பீர் பிராண்டியை சேமிச்சு வைக்க பாதுகாப்பா இடம் இருக்கு. கீழே ஒரு கட்டை, மேல நெல் மூட்டை, தார்பாய் தகர சீட்டை போட்டு மூடி பாதுகாப்பான குடங்களை கிடங்குகளை கட்டி வச்சிட முடியும். தார்பாய் 40 கோடிக்கு தார்பாய் வாங்கி கொடுக்கிறோம் அரசு சொல்லுது. 4 கோடிக்கு ஒரு குடம் கட்ட முடியல. அது எறும்பு தின்னு, கரப்பாம்பு தின்னு, பாச்சால தின்னு, பள்ளி தின்னு, எலி தின்னு, கடைசியா மழை வெஞ்சு முளைச்சிருது, அங்கேயே முளைச்சிருது. இப்ப நான் வந்து பார்க்க போறேன்னா லாரியில ராவோட ராவா முளைச்ச நிலையெல்லாம் கிடத்திட்டேன். இதே மாதிரி இவர்களை ஒரு நாள் ராவோட ராவா லாரியில வச்சு கடத்தி மூடையெல்லாம் எங்க போயிருக்கணும் தெரியலன்னு. அதே மாதிரி ஒரு நாள் இவங்க எங்க போயிருப்பாங்க தெரியல. அந்த முளைத்த நெல் மூட்டைகள் எங்க? இவர்கள் காய்ச்சுகிற சாராய ஆலைகளின் மூல பொருளுக்கு எடுத்துட்டு போகப்படுது. முளைக்கு முன்னாடி விலை கேட்டா விலை அதிகமா சொல்லுவாங்க விவசாயி. முளைச்சு வீணா போச்சுன்னா கொடுக்கற விலைக்கு எப்படிப்பட்டது அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும். நான் ஒரு விவசாயி, உங்க பிள்ளை, நீங்க விவசாயி, நிலம் போயிருந்தேன்னு கத்துறோம். நான் ஒரு நெல்ல விளைய வைக்கிறேன், அந்த மூட்டையில இருக்க நெல் தான். அந்த நெல் அரிசியாகி கடைக்கு போகுது. நல்லா கவனிச்சுக்கணும். என் அம்மா அப்பா எல்லாம் தம்பி தங்கச்சி எல்லாம் கடைக்கு போகுது. கிலோ 60 ரூபா, 70 ரூபா, 80 ரூபா, 100 ரூபா கொடுத்து வாங்க ஆள் இருக்கு. ஏன்? தரமா இருக்கு அரிசிய, தரமா இருக்கு. இதே நெல்லு தான், இதே அரிசி தான் ரேஷன் கடைக்கு வருது. எப்படி வருது? ஒரே வயல், ஒரே விவசாயி விளைய வச்சவன், ஒரே நெல்லு, அதே அரிசி கடைக்கு போகும்போது தரமா இருக்குது. ரேஷன் கடைக்கு வரும்போது மூக்கு கிட்ட கொண்டு போக முடியல, நாத்தம் அடிக்குதுன்னா இடையில என்னதான் நடக்குது? இது காரணம் என்ன? அந்த அரிசியை மூக்கு கிட்ட கொண்டு போக முடியல, நாத்தம் அடிக்குது, காரணம் என்றால்
நாத்தம் எடுத்தவர் இடத்திலே ஆட்சி பல ஆண்டுகளாக இருப்பதால் விற்பனைக்கு வருகிற அரிசி தரமா இருக்கு, மக்களின் சேவைக்கு வர அரிசி தரங்கிட்டு. இவருக்கு என்ன சொல்றாங்க பாருங்க, ஆண்டு ஒன்றுக்கு 10 கோடி பேர், அதாவது 100 மில்லியன் மக்கள் வந்து அப்படி பரப்பாங்க. அவங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தாலே அன்பு மக்களே, ஒரு ஆண்டுக்கு 10 கோடி மக்கள் பரப்பாங்கிறாங்க வானூர்தியில, விண்ணூர்தியில. அப்படின்னா மொத்த பேரை ஏத்தி அனுப்பிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம மொத்தமே 8 கோடி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். யார் இல்லாம மொத்த பேரையும் ஏத்தி அனுப்பிடுவான். அப்புறம் இங்கே 6 ரூபாய், அது வேற இடத்துல இருந்து இறக்கிடும். 10 கோடி மக்கள். நான் கேட்கிற கேள்விக்கு ஒன்னா பதில் சொன்னோம். அறிவார்ந்த பெருமக்கள், இந்த வானூர்தி சரியில்லை, இந்த ஏர்போர்ட் சென்னையில் இருக்கிற இந்த ஏர்போர்ட் சரியில்லை, அதனால நாங்க வெளியூருக்கு போக மாட்டோம், பறக்க மாட்டோம்னு யாராவது, நாங்க வேணாம்னு போராடுறோம்ல புதிய ஏர்போர்ட், வேணும்னு போராடுற ஒரு கூட்டத்தை காட்டு, நான் விளங்கிக்கிறேன். ஏன் இந்த வானூர்தி என்ன, இந்த வானூர்திக்கு இந்த வானூர்தி நிலையத்துக்கு என்ன? ஹைதராபாத், பெங்களூரில் புதிய வானூர்தி நிலையம் வந்த பிறகு வளர்ச்சி யாருக்கு? யாருக்கு? பெங்களூர் 12 விழுக்காடு, ஹைதராபாத் 14 விழுக்காடு வளர்ச்சி அடைஞ்சு. என்னன்னா பயணிகளின் எண்ணிக்கை, விளைநிலங்களை பாய்த்து கொண்டு விமானத்தின் வளர்ச்சியை பத்தி பேசுது, விமான நிலையத்தின் வளர்ச்சியை பத்தி, விமான நிலையத்தில் பயணிக்கிறவர்களின் எண்ணிக்கையை பெருக்குவதை பத்தி பேசுது. அடுத்த கேள்வி எங்களுக்கு வருமா இல்லையா? ஏர்போர்ட்டுக்கு வருவார், பிளைட்ல ஏறுவாரு, பறப்பாரு, வீட்டில் சாப்பிட்டு தானே வருவாரு, இறங்குவாரு, இறங்கணும்னு பசிக்கு சாப்பிடுவார்ல, இந்த சாப்பாடு எங்கிருந்து வரும்? இதுக்கு யாருக்கு பதில் வரும்? யார்கிட்ட பதில் வரும்? ஒண்ணு இப்ப நான் இருக்கேன், எங்க ஆத்தால பண்ண நிலத்தை நாங்க வித்துறோம்ங்க, வித்துறோம், எம்பிட்டு கொடுப்ப 25 லட்சம் ரூபா போற ஒரு ஏக்கரை 50 லட்சம் ரூபா கொடுக்குறேன், அதை வச்சு நான் என்ன செய்வேன்னு சொல்லு. முதல்ல அதுக்கு ஒரு திட்டத்தை போடு, எல்லாத்துக்கும் குழு போடுது, 37 குழு போட்டுருக்காரு ஸ்டாலின் ஐயா வந்த உன்னைகள் ஆண்டுக்குள்ள 37 குழு, அதுல 38வது குழு போடு. நீ கொடுக்குற காசை வச்சு நாங்க என்ன பண்ணுவோம்? ஒரு ஆய்வு செய்து எங்க போய் குடியிருப்போம்? 50 லட்சத்தை கொடுக்குற, அதை வச்சு அரிசி பருப்பு வாங்கி நல்லா சாப்பிடுவோம். எவ்வளவு காலத்துக்கு சாப்பிடுவோம்? அரிசி பருப்பு வாங்குவோம், காய்கறி வாங்குவோம், அது எங்க இருந்து வரும்? நீங்க கட்டுற ஏர்போர்ட்ல அப்படி வானூர்தியில் இருந்து கொண்டாந்து இறக்குவியா? எந்த நாட்டில இருந்து இறக்குவ? எங்க இருந்து வரும்? சரி 5 வருஷம் சாப்பிடுவோம்னா 50 லட்சத்தை வச்சு சின்ன குடும்பம் 5 வருஷம் சாப்பிடு, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் சொன்னனே இந்த பஸ் ஸ்டாண்டுகள பிச்சை எடுக்கிறது, அந்த மாதிரி எங்களை பிச்சைக்கார பெயர் மக்கள் ஆக்குறதுக்கு வேற என்னது, வேற எதுக்கு இது பயன்பட போகுது? அந்த பணத்தை வச்சு நாங்கள் என்ன செய்வோம் அதை மட்டும் சொல்லு. பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதை ஒரு நாட்டின் வளர்ச்சி என்று இவர்கள் கட்டமைக்கிறார்கள், கற்பிக்கிறார்கள். அறிவார்ந்த தம்பி தங்கள் படித்த பிள்ளைகள் சிந்திக்க, இந்த வானூர்தி நிலையம் சரியில்லை, அதனால நாங்க பயணிக்க மாட்டோம் என்று யாராவது சொன்னார்கள்? அவர் சொல்றது என்னன்னா, நம்ம அமைச்சர் என்ன சொல்றாரு, தொழில்துறை அமைச்சர் வந்து பெரிய அளவு வானூர்திகள், உலகத்திலே பெரிய அளவு வானூர்தி மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல வந்து இறங்கி ஏறிடுச்சு. அப்ப அதுல ஒரு பிரச்சனை இல்லையே, அதே வானூர்தி நிலத்துல ஏறலாம் இறங்கலாம்ல, அப்புறம் இதுக்கு 5000 ஏக்கர்ல இங்க 4500 ஏக்கருக்கு மேல எதுக்கு இங்க 5000 ஏக்கர்ல வானூர்தி எதுக்கு? நேரடியாக 100 பேருக்கு வாய்ப்பு, 610 பேருக்கு மறைமுக வேலை வாய்ப்பு, 100 பேரும் 710 பேர் வாழ்றதுக்கு நாங்க எல்லாரும் ஜாகணும். எப்படிப்பட்ட தர்மம் அது, எப்படிப்பட்ட தர்மம்? அறிவார்ந்த பெருமக்களே, ஏர்போர்ட்டை எங்க வேணாலும் கட்டலாம், ஆனால் எந்த கொம்பாதி கொம்பனும் விளை நிலங்களை உருவாக்க முடியாது என்பதை அறிவார்ந்த கமிஷன் நீ பார்க்கிற விளைநிலம் என்பது நிலத்தை எவனும் உருவாக்கலாம், ஒரு விளைநிலம் உருவாக பல தலைமுறை அதில் ரத்தமும் வேர்வையும் சிந்தி உழைத்திருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கணும். இந்த நாட்டில் விளைநிலங்களின் வளங்களே மிக குறைவு, அதுல இருக்கிறது எல்லாம் ரோடு போடணும், 8 வழி சாலை போட்டணும், எதுக்கு? வேகமா போக,
ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டினு எதுக்கு? வேகமா போக. வேகமா எங்க போவா? வீட்டுக்கா சுடுகாட்டுக்கா? எங்க போவ? எங்க போவ? எங்க போ? சரி ஒண்ணு இல்ல, ஆந்திரால நீங்க இப்ப தெலுங்கானாக்கு போயிடுச்சு, ஹைதராபாத், பெங்களூர் இருக்கு, கர்நாடகால என்ன அந்த மாநில மக்கள் வளர்ந்துட்டா சொல்லுவா, பேசுவோம். வேலை வாய்ப்பு இல்ல, கல்வி மருத்துவம் இல்ல, ஏதாவது மக்களின் வறுமை கிடையாது, பசி கிடையாது, எல்லாம் முன்னேறிட்டான். எத்தனை ஏர்போர்ட் நீ கட்டினாலும் எனக்கு இலவச அரிசி போட்டாதான் சாப்பிட முடியும்னா நீ என்னத்த வளர்ற? எல்லாம் புடுங்கிட்டு ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்குற, அதான் வளர்ந்துட்டானே. ஏர்போர்ட் கட்டினா ஓட்டு காசு கொடுத்து நிப்பாட்டுவியா? என் நாடு வளர்ந்துருந்த நீங்க தானே சொல்றீங்க, ஏர்போர்ட் கட்டினா நாடு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிரும். சரி, அப்ப நீங்க கூடுற கூட்டத்துக்கு காசு வாங்காம மக்கள் வந்து கூடுவாங்களா? ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஓட்டு வாங்க முடியுமா உங்களால? ஏன் கொடுக்குறீங்க? வறுமையில் இருக்கேன், அவன் வளரல. அப்ப ஏமாற்று, ஏமாற்று. அமைச்சர் சொல்றாங்க 2028 இது நிறைவேற்றலைன்னா, சொல்றது 2022 இந்த 6 ஆண்டுகள் இந்த சக்குன்னு கட்டி முடிக்கலைன்னா தொழில் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி அதெல்லாம் பின்தங்கிடும் அப்படின்னு. இப்ப இதை கட்டி முடிச்ச பெங்களூர்லயும் ஹைதராபாத்லயும் தொழில் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டுச்சா? அதெல்லாம் மேம்பட்டுச்சா? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? பள்ளி கூட இடிஞ்சு விழுகிற நிலைமையில 10,000 பள்ளி கூட இருக்குன்றான். அதை சீரமைக்க துப்பு இல்ல, அதுக்கு அதுக்கு வேலை இல்ல, அதுக்கு ஒரு வேலை நடக்கல. அரசு பணியில் இருக்கிறவர்களை 58 வயசுல ஓய்வு வர வைக்கணும், அடுத்த தலைமுறை வேலை இல்லாம இருக்கணும், வேலை கொடுக்கணும். ஆனா 59 வயசா நீட்டிச்சு, இந்த 60 வயசா நீட்டிச்சிருக்கு. காரணம், அவன் வேலையை விட்டு வெளியில போனா ஓய்வூதியம் கொடுக்கணும், ஓய்வு ஊதியம் கொடுக்கணும். அது அவன் காசு இல்ல, அவன் சம்பளத்திலிருந்து பிடிச்சு வச்ச காசுல எடுத்து கொடுக்கறதுதான். ஓய்வூதியம் கொடுப்பதற்கு காசு இல்ல, ஆனால் விமான நிலையம் கட்டவும் காசு இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க, தலைநகர் சென்னையில மழை நீர் கழிவு நீர் வெளியேற இதுவரை ஒரு காவாயில் வாய்க்கால் இல்லை. இத்தனை ஆண்டுகளாக இவர்கள் ஆட்சி செய்தது, அதை பற்றி இவர்கள் பேசல, அதுக்கு ஒரு திட்டம் இல்லை. தொலைநோக்காக 2022 ஆரம்பிச்சு 26-28 கட்டி முடிக்கலவில்லை என்றால் இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படும், பின்னடை வரும். 2030-35 வருகிற பயணிகளுக்கு பறப்பதற்கு பயணம் செய்வதற்கு வசதியாக இந்த ஏர்போர்ட் இருக்கும் என்று இவ்வளவு தொலைநோக்கோட சிந்திக்கிற இந்த அரசு ஆட்சியாளர்கள் 2030-35 இந்த மக்களுக்கு நீரும் சோறும் கொடுக்க என்ன தொலைநோக்கு திட்டம் வச்சிருக்காங்க? என்ன இருக்கு? நீர்நிலைகளை சிறப்பாக பாதுகாத்த நாடு இங்கிலாந்து, பிரிட்டன். நீர்நிலைகளை வேளாண் நிலங்களை பாதுகாத்த நாடு சீனா. அவனே ஒரு ஆளுக்கு 5 லிட்டர் தண்ணி தான்ட்டான். இப்பவும் எல்லா கடைகளையும் பெரிய கடைகள்ல ஒரு ஆளு 5 லிட்டர் தண்ணிக்கு மேல வாங்காதீங்க, பயன்படுத்தாதீங்கன்னு கடையில் எழுதி வச்சிருக்கான். கடகாரனுக்கு இருக்கிற அக்கறை கவர்மெண்ட்டுக்கு இல்லை, அதை நீங்க கொஞ்சிக்கணும், அதை பத்தி கவலையும் இல்லை. 5 லிட்டர் தண்ணி அதுக்கு மேல இல்ல, ஏன்னா தண்ணி பற்றாக்குறை. இப்ப 2030-35 மிகப்பெரிய நீர் பற்றாக்குறை ஏற்படுமே, அதை தீர்க்க என்ன திட்டம்? இந்த பரந்தூர், இந்த வானூர்தி நிலையை அமைக்கிறதுக்கு நீ பறிக்கிற இடத்துல மட்டும் 40 ஏரி குளங்கள் குட்டைகள் தூர்க்கப்படுது, அழிக்கப்படுது. 900-955 ஏக்கர் இந்த நீர்நிலைகளை ஆக்கிரமிக்கப்படுது. அது போக 2,605 ஏக்கர் வந்து இந்த ஈர நிலம். அந்த ஈர நிலப்பரப்பு இருப்பதாலேயே தான் நிலத்தடி நீர் வற்றாமல் அப்படியே இருக்கு. அது சதுப்பு நிலம், அது சொத சொதன் அப்படி மண்ணில் நீரை பிடிச்சு வச்சுக்கிறோம், அதுதான் சதுப்பு நிலங்கிறோம். அந்த நிலத்தை ஒரு பாதிப்பும் வராமல் பாதுகாப்போம் என்று இவர்கள் சொல்கிறார்கள். எத்தனை இடங்களை அப்படி பாதுகாத்து வச்சிருக்கீங்க காட்டுங்க, காட்டுங்க. இருக்கிற சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பறக்கலாம், ஒண்ணு இல்ல. இதுக்கு ஒரு கருத்து கேட்பாங்க, ஆகணும் ஒரு கருத்து. இப்ப ரம்மி விளையாட்டு,
ரம்மி விளையாட்டு டிவியில விளையாடுறான். நல்லா கொஞ்சம் ஒருத்தன் நான் ஒரு மோட்டர் பைக் வென்றேன், ரம்மி விளையாடி புது பைக் வாங்கியிருக்கிறேன். அவன் இன்னொருத்தன் அதே டிவியில செய்தி, அவன் போன பிறகு நான் ரம்மி விளையாட்டில் அடிமையாகி நான் செத்து போனேன், சொத்தை எல்லாம் இழந்து. அவன் ரெண்டும் ஒரே டிவியில தான் வருது, ஒரே டிவியில வருது. நாங்க சித்தப்பன் பெரியப்பன் உழைச்சிட்டு வந்து இந்த திண்ணையில பஞ்சாயத்து போட்டு திண்ணை இருக்கும்ல, அதுல சீட்டாண்டம்னா அது சூதாட்டம் உள்ளதுக்கு போடுவோம். ஆனா அதே டிவியில ஆனா அது வந்து கேம்பிளிங், அது வந்து அகில பொறுப்பு சமூக அக்கறையோட சொல்லலாம். எப்படி சொல்லுது, உங்கள் பணத்தை இதுல நீங்கள் இழக்க நேரிடும், இதுக்கு நீங்கள் அடிமையாகி விடலாம், இது பழக்கமாகிவிடும், அதனால் உங்கள் பொறுப்பை உணர்ந்து நீங்கள் விளையாடவும். பரதேசிக்கு பிறந்த பரதேசி பையன் மயனே, பணத்தை இழந்துருவோம் தெரியும், பாதிக்கிறோம் தெரியும், அடிமை ஆயிடுவான், அதுக்கே பழக்கம் ஆயிடுவான்னு தெரியும். அதை தடை பண்ணாம அதுக்கு முதல்வர் ஒரு எதுன்னு தெரியுமா, இந்த ரம்மி விளையாட்டை வப்பமா வேணாமா, ஒரு கருத்து கருத்து கேட்கிற குழு, கருத்து கேட்கிற குழுவை வேறிட்டுவார், கருத்து கேட்கிற குழு. அந்த குழு என்ன பண்ணுது, இப்ப நாம என்ன வரும், மக்கள் கருத்தை விடு, இப்ப ஏர்போர்ட் வேணுமா வேணாமா, என் மக்கள் கருத்தை விடு, ரம்மி விளையாட்டு வேணுமா வேண்டாமா, முதலில் முதலமைச்சருடைய கருத்து என்ன அதை சொல்லுங்க, அப்புறம் மக்களோட கருத்துக்கள். மக்களின் கருத்தை கேட்டு கேட்டுத்தான் ஒவ்வொன்றையும் செய்வீர்கள் என்றால் நீங்கள் மக்களின் கருத்துக்கானவரா, மக்களின் நலனுக்கானவரா? ஒரு தாய்க்கு தெரியும் என் அன்பு மக்களே, பிள்ளை கேட்க பிடிவாதமா கேட்க, சாக்லேட்டை கூட எனக்கு, சங் ஃபுட்டை கூட, பீஸா கூட, பர்கர் கூட, இதெல்லாம் கேட்க, அதை கொடுப்பதா தடுப்பதா என்பதை முடிவெடுக்க வேண்டியது தாய் தான். நல்ல உணவை, ஊட்டமான உணவை கொடுக்கிறது எது என் குழந்தையின் எதிர்காலத்திற்கு நலனுக்கு சிறந்தது என்று கொடுக்க போறது தாய் தான், தாய்க்கு தான் தெரியும். குழந்தை எல்லாத்தையும் கேட்கும், அது பூச்சி மருந்த கூட தான் கேட்கும், எலி மருந்த கூட தான் கேட்கும், பால் டால கூட பால் மாதிரி இருக்குது அந்த பால் தான் வேணும்னு கேட்கும், அம்மா உடனே குடின்னு கொடுத்துருவாள. அப்ப பிள்ளை எவ்வளவு அடம் பிடித்து கேட்டாலும் தாய் எதை கொடுப்பது எதை தடுப்பது என்று முடிவெடுப்பார். அப்படி ஒரு தலைவன் எதை மக்களுக்கு கொடுப்பது தடுப்பது என்று முடிவெடுக்கணும், அவன் தான் தலைவன். அந்த முடிவை எடுக்கிறவன் தான் தாய், இவன் தான் தலைவன். ஆனா மக்கள்கிட்ட கேட்டு கேட்டு அது தலைவனுக்கு அழகில்லை, தருதலைகளினுடைய வேலை அது, அது தலைவனுக்கு அழகில்லை. அப்ப தலைவன் என்ன முடிவு எடுக்கிறான், இது வேணுமா வேணாமா, இது வளர்ச்சி, வாங்க உட்கார்ந்து பேசுவோம், பொது விவாதம். இந்த ஒரு தொலைக்காட்சி வந்திருக்கு, இந்த ஒரு தொலைக்காட்சி வந்திருக்கு, இந்த ரெண்டு தொலைக்காட்சியில் எந்த தொலைக்காட்சிக்கு நான் தயார், உங்களில் யார் தயார், இந்த ஏர்போர்ட் வேணுங்கிறவங்கள ஒருத்தவா, நீங்கள் எதுக்கு, அப்புறம் நாங்கள் எதுக்கு இருக்கேன், வந்து எங்களோட பேசி தர்க்கம் பண்ணி வெல்லுங்க. ஏர்போர்ட்டே இல்லைன்னு சொல்லு, நாங்கள் இடத்த விட்டு கொடுக்க தயாராக இருக்கோம், இருக்கு அதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லு, இருக்குல்ல அதுல என்ன பிரச்சனைனு சொல்லு, அதுக்கு பதில் வச்சிருக்கீல்ல, எங்கதான் பதில் இருக்க சொல்லுங்க. இவங்க வளர்ச்சி என்பதே சாலையில் போகும்போது ரெண்டு பக்கம் உயர்ந்த பெரிய மாளிகை கட்டடம் பல பழக்கம் கண்ணாடி இதுதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான், கண்ணாடி மாளிகைக்கு பின்னாடி பல ஆயிரம் பேர் பராரியா உட்காந்துருக்கான், அதை தெரியவே விடுறதில்லை, இதுதான் காட்டுற வளர்ச்சி, விளங்குதா, இதுதான் காட்டுற வளர்ச்சி. இவர்கள் ஏர்போர்ட் கட்டுவார்கள், நாம் பிச்சைக்காரர்களை தட்டேந்தி தெருவில் திரிவோம், இந்த நிலைக்கு வருவதற்கு முன்பு நாம் எச்சரிச்சுக்கணும். இது என் ஊருக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைச்சின்னா, ராஜா உன் வீட்டு கூரை எறியாதவரை நீ தண்ணி எடுத்துக்கிட்டு வர தயாரா இல்லை என்று கதவை சாத்திட்டு படுத்தா காலையில் நீ எந்திரிக்க மாட்டே, கீழே உன் சாம்பல் தான் விழுந்து கிடக்கும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிஞ்சுக்கணும். இப்ப நான் இந்த ஊரா, இதுல என் நிலம் வரிபோகுதா, என் வீடு இடிக்கப்படுதா, இல்லைங்க நிற்கிற என் கூட வந்திருக்க எல்லாருக்கும் இந்த நிலத்துக்கும் ஏதாவது எனக்கு என் நிலம் போயிடுச்சுன்னு அப்படி இருக்கா, இல்லை. பின்னையே உங்கள் மயம் வந்து கத்தணும், இது ஊர் பிரச்சனை இல்லை, இது பரந்தூரது சுற்றி இருக்கிற கிராமத்து பிரச்சனை இல்லை, என் நாட்டின் பிரச்சனை, என் இனத்தின் பிரச்சனை, என் மக்களின் பிரச்சனை. அவ பேசுவான், காவல்துறை வந்து மிரட்டுது, காவல்துறை வந்து சொல்லுது, காவல்துறைக்கு வேலை என்ன, காவல்துறை காவலர்களின் வேலை என்ன, மனுஷனுக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு தீபாவளிக்கு அங்கே பட்டாசு வெடி, பொங்கலுக்கு இப்படி பண்ணு, ரோட்டில் அப்படி போ, இதெல்லாம் இது மட்டும் அல்ல காவல்,
காவல்னா இது மட்டும் அல்ல, காவல் என்றால் நாட்டை காப்பது, நிலத்தை காப்பது, வீட்டை காப்பது, காட்டை காப்பது, மண்ணை காப்பது, மலையை காப்பது, ஏரி குளங்களை காப்பது, அதில் வாழ்கிற மக்களையும் காப்பது. பறவை, பச்சி, யானை, மானை, மான், ஆடு, கோழி எல்லாவற்றையும் காப்பவன் தான் காப்பாளன், காவலன். அப்படிதான் நாங்க நினைக்கிறோம். நீங்க அதிகாரம் சொல்வதற்கு, ஏவல் வேலை செய்வதற்கு காவல் தேவையில்லையே பெருமக்களே, அது தேவையில்லையே. அப்படின்னா என்ன ஐயா, ஸ்டாலினுடைய சொந்த சொத்தை வச்சுட்டு உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறாரா, எங்க வரிப்பணத்தில் கொடுக்கிறாரா? நீங்க நினைக்கிறீங்க மேலிடம்னு, மேலிடம் மக்கள் தான், இங்க உட்கார்ந்து இருக்கிற நாங்க தான், நாங்க தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம். மாவட்ட ஆட்சியர்ல இருந்து வட்டாட்சியர்ல இருந்து எல்லாருக்கும், எல்லாருக்கும் காசு கொடுக்கறது நாங்க. இதுல வந்து ஏதாவது ஒரு காரணம் நம்ப முடியாது சொல்லுங்க. இந்த ஏர்போர்ட் வந்தே தீரணும். எதுக்கு இதுலயே தலை வச்சு படுக்கிறீங்க எல்லாரும்? ஏர்போர்ட் கட்டுறாரு, அங்க துறைமுகம் கட்டுறாரு அதானி, 6111 ஏக்கர்ல கட்டுறாரு. 6000, இது 5000 ஏக்கர், 6111 ஏக்கர்ல. ஏற்கனவே இருக்கிற துறைமுகத்துல 60 விழுக்காடு தான் வேலை நடக்குது, 40 விழுக்காட்டுக்கு வேலை இல்லை. இது போக 6111 ஏக்கர்ல துறைமுகம். இப்ப விழிங்கத்துல துறைமுகம், மலை எங்கிருந்து போகுது, மணல் எங்கிருந்து, கல் எங்கிருந்து போடுது? தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து. அதே ஊரில் மலை இருக்கா? இருக்கு. அவன் மலையை ஏன் தொடலை? அவன் நல்ல ஆத்தாள பொண்ணுக்கு பிறந்திருக்கான், அவன் ஆட்சியில் நடத்துகிறான், நல்லா கவனிச்சுக்கணும். அவன் இனம் சார்ந்த மகன், அந்த நிலத்தை ஆள்றான், அதை கடவுளின் சொர்க்கம்ங்கிறான், இறைவனின் பூமிங்கிறான். அங்க ஒரு சீமக்கருவேல மரத்தை யாராவது ஒருத்தர், இந்த கூட்டத்தில் ஒருத்தர் கேரளாவுக்குள்ள போய் ஒரு சீமக்கருவாளை மரத்தை காட்டிடு, நான் இந்த பேசுறதை விட்டு நிறுத்திடுறேன், காட்டிடுவா. ஆனால் என் மண்ணில் சீமக்கருவாளை மரத்தை தவிர வேற ஏதாவது காட்டு. அவங்களுக்கு தெரியும் இது மரங்களின் பிசாசுன்னு, அழிக்க மாட்டாங்க. ஏன்? ஆள்றவனும் பிசாசு, இதுவும் பிசாசு, பிசாசுக்கு பிசாசு சரியாரு. அவனுக்கு என்ன, எங்கள் ஆத்தா தாலி எடுத்தா அவனுக்கு என்ன, எங்கள் அப்பன் செத்து போன அவனுக்கு என்ன, என் தங்கச்சி அக்கா தாலி எடுத்தா அவனுக்கு என்ன, அவனுக்கு என்ன? அவனுக்கு கஞ்சா போதப்பொருள், அவின் போதப்பொருள், ஹெராயின் போதப்பொருள், அவனுக்கு குட்கா பான் போதப்பொருள், பான்பராக் போதப்பொருள். ஆனால் பீரு, பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு, ஒயின் எல்லாம் தீர்த்தோம், கோயிலில் கொடுக்குற புனித நீர் நாங்கள் தான் விற்போம், நீங்கள் ஆரம்பிக்கக்கூடாது. எதுக்கு இவ்வளவு கோவம் வருது முதல்வருக்கு? கஞ்சாவை குடிச்சிட்டு இந்த அவின் இந்த கிராயினை குடிச்சிட்டு அங்கேயே படுத்துக்கிறான், இந்த டாஸ்மார்க் வர மாட்டேங்கிறான். அதனால என்ன பிரச்சனை? நமக்கு வியாபாரம் படுத்துக்கிறது. ஏ, அதை நிப்பாட்டியா, இங்க வரவிடியா? பிரச்சனை அதுதான். நீ 100 ரூபாய்க்கு சாப்பாடு போடுற, அவன் 10 ரூபாய்க்கு போடுறான், கூட்டம் அங்கே போயிடுது. அப்ப அங்க என்ன சொல்லணும்? அந்த சாப்பாட்டில் பள்ளி கிடக்குது, அந்த சாப்பாட்டில் பாய்ச்சல் கிடக்குது, அது நல்லது இல்லை, அது தரமற்றது, சுகாதாரமற்றதுன்னு கட்டி கதை கட்டி விட வேண்டியதானே. இப்படிப்பட்ட அக்கறையாளர்கள். அப்ப நம்ம ஆழ்ந்து யோசிச்சு பார்க்கணும். நீங்க நிலத்தை இழந்தாலே நண்பிற்குரிய மக்களே, ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்தினதுரை பாடிய பாடலை உங்களுக்கு சொல்றேன், என் தம்பி தங்கைகள் கவனமாக கவனிக்கணும். என் அன்பான மக்களே, உங்கள் தாய் நிலத்தை, உங்கள் நிலத்தை, உங்கள் நாட்டை பேரன்பு கொண்டு காதலியுங்கள், நேசியுங்கள்ங்கிறான். உங்களை பெற்ற தாய் 10 மாதம்தான் உங்களை சுமந்தாள், ஆனால் இந்த பூமி தாய் உங்கள் வாழ்வின் இறுதி நொடி வரை சுமக்கிறார். பிறந்த உடனே வயிற்றிலிருந்து இறங்கணும்னா அன்னையின் மடியில் இருந்து முதல் அடி எடுத்து வைத்தது அவள் நெஞ்சில் தானே, அவள் நெஞ்சில தான் வைக்கிறோம், பூமி தாய் நெஞ்சில தான் வைக்கிறோம். இறந்த பிறகு எரிந்தோ புதைந்தோ
எருவாவதும் அவள் மடியில் தானே. ஆதலினால் என் அன்பு பிள்ளைகளை, அருமை மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள், நேசியுங்கள். காரணம், நீங்கள் நிலத்தை இழந்தால் வளத்தை இழப்பீர்கள், வளத்தை இழந்தால் இனத்தை இழப்பீர்கள், செத்து போவீங்க, அழிஞ்சு போயிருவீங்க. அதனால என்ன செய்யணும், பேரன்பு கொண்ட உங்கள் தாய் நிலத்தை நேசியுங்கள்ங்கிறான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். என் அன்பு தம்பி தங்கைகளே, அருமை பெற்றோர்களே, உன்னை பெற்ற தாய், 10 மாதம் கருவறையில் சுமந்த தாய், பால் ஊட்டி ரத்தத்தை பாலாக உருக்கி ஊட்டி வளர்த்த தாய், நீ செத்து போனால் பிணம் என்று ஒதுக்குவாள், நிராகரிப்பாள். நீ பிணமல்ல, என் பிள்ளை என்று அப்போதும் என் வயிற்றுக்குள் நான் தான் ஏந்திக் கொள்கிறேன், தாங்கிக் கொள்கிறேன் என்று பூமி தாய் சொல்கிறாள்ங்கிறான். பெத்த தாயை நிராகரிச்சிட்ட பிறகு பூமி தாய் தன் வயிற்றில் இடம் கொடுத்து உன்னை ஏந்திக் கொள்கிறாள். மற்றவனுக்கு நீ பிணம், எனக்கு என் பிள்ளை என்று பூமி தாய் ஏந்திக் கொள்கிறாள் என்று. அந்த பூமியை இழந்துட்டு நான் எங்கே போகிறது, எங்கே போகிறது? நான் என்ன சொல்கிறேன், இந்த வானூர்தி 5000 ஏக்கரின் விளைநிலங்களை, ஏரி குளங்களை தூத்திட்டு என் வாழ்விடங்களை அழிச்சிட்டு நீ கட்டுற வானூர்தினால எனக்கு ஒரு வளர்ச்சினா, அப்படி ஒரு வளர்ச்சி எனக்கு வேண்டாம், போயிட்டே. நீ எதில் வளர்ந்துட்ட, இதில் வளரணும்னு துடிக்கிற, எதில் வளர்ந்துட்ட சொல்லு, எதில் வளர்ந்துட்ட? கமிஷன் அடிக்கிறதுக்கு முடியலம்மா, எல்லாத்துலேயும் திருடிட்டாங்க, ஆற்று மணலை விற்று முடிச்சுட்டாங்க, எம் ஸ்டாண்டுன்னு மலையை விற்று முடிச்சுட்டாங்க. இந்த பாருங்க, இந்த ஏர்போர்ட் கட்டுறது, இந்த துறைமுகம் கட்டுறது, இந்த 8 வழி ரோடு, 10 வழி ரோடு, மேம்பாலம் கட்டுறது, இதுகளில் கொஞ்சம் காசு பார்க்க முடியும். இப்போ 5000 ஏக்கர்னா அதுக்கு ஒரு எப்படி ஒரு 5000 கோடி 10000 கோடி டெண்டரை போடுவான். இங்கே இருக்க பொறுக்கி திங்கிற நாய்கள் இருக்குல்ல, பல நாய்கள் நீண்ட நாளாக பொறுக்கி திங்கிறதுகள் இது. அப்புறம் அந்த இடத்துல அவன் லாரியில் மண்ணை ஏற்றுவான், கல்லை நொறுக்குவான், பொக்கலின்னு வச்சுருக்கிறவன் இந்த ஏரியை தூத்து விட்றா, இதை மாட்டி விட்றா, அதுக்கு வேலை செய்வான். அப்புறம் என்ன பண்ணுவான், இந்த நிலத்தை வாங்கி போட்டுருக்கலாம், அங்கே நான் வர்ற வழியில் ஒரு கிரவுண்டாக 10 லட்சம் ஏதோ எவ்வளோடா செந்தில் போட்டிருக்க, புகழை போகலைங்க, 10 லட்சம். அதுக்கு என்னென்ன, ஏர்போர்ட்டுக்கு அருகில், டேய் பசுமை இருடா இருடா. ஏன் பசுமைனா, பசுமையான இருக்கிற நிலங்களை அழிச்சிட்டு கட்டுறதுனால அது பசுமை விமான நிலையம். ரோட்டு ஓரத்தில் இருக்க மரத்தை புறம் வெட்டி போடுவான் பிரதேசிய, ரோட போடுவான் பசுமை சாலை. டேய், இருந்த மரத்தை புறம் வெட்டி பொட்டலாக்கி விட்டு பசுமை சாலை, இந்த விளைநிலத்தை புறம் மூடிட்டு ஏர்போர்ட்டை கொண்டு வந்தால் அது பசுமை விமான நிலையம். இந்த பசுமை விமான அவன் போட்டுருக்கான் பாருங்க, ஏர்போர்ட்டுக்கு அருகில், வெரி சூன் ஏர்போர்ட்டு, அதனால 10 லாக்ஸ். டேங் ஒப்பனு, டேய் ஒரு நாள் ஒரு எந்த காலத்துல ஏர்போர்ட் வராது, நீ அப்படியே கூவிட்டே செத்து போயிருங்க. நினைச்சுக்கிட்டு இருக்கான் அப்படி கூவி வித்துறலாம்னு, வாங்கினவே ஏமாந்து போயிருவ, நான் இருக்கிற வர நடக்காது, கவனத்தில் வச்சுக்கோங்க. நான் தான் கூப்பிடுறேன், ஓப்பன் சேலஞ்சு பண்றேனே, வளர்ச்சிக்கு எதிரான விஷயமா சொல்ற, வாடா டயர்ட் ஆகிட்டு உட்கார். எது வளர்ச்சின்னு கொஞ்சம் பேசுற, எது வளர்ச்சின்னு பேசுற, பரதேசி வயிற்றுல பசியோடு இருக்கிறவனுக்கு பாடம் நடத்தாதேங்கிறான் காமராஜ், வெறும் வயிற்றுல வேதாந்தத்துக்கு இடமில்லைங்கிறார் விவேகானந்தர். நீ இவ்வளவு தொலைநோக்கு, 30-35 பறக்கிறவனுக்கு பத்தி சிந்திக்கிறவனுக்கு, 30-35 பசியோடு இருக்கவனுக்கு சோறு போட உன்ன சொல்றா பாப்பு, உன்ன சொல்லு பாப்போம், சொல்லு, எதுவுமே இல்லை. அப்போ அவன் விற்கிறான், அது மாதிரி இந்த ஜி ஸ்கொயர்னு ஒன்று கருணாநிதியும் அவர் குடும்பமும் அவர் மகங்களும் பேரங்களும் வாங்கி போட்ட இடம் இருக்குது, அதெல்லாம் கொள்ள விலைக்கு விற்பான். இப்போ என்ன பண்ணுவான், ஏர்போர்ட்டுக்கு 5000 எடுத்துட்டானா, அங்கேருந்து நான் 2.5 மணி நேரம் பயணிச்சு வந்திருக்கேனா இந்த இடத்துக்கு, இப்போ இந்த ஏர்போர்ட்டுக்கு நான் வர்றதுக்கு வேகமாக வரணும், அப்போ என்ன பண்ணுவோம், ரோடு போடணும். எத்தனை, அது குறைஞ்சது 8 வழி, 8 வழினா அதில் ஒரு 1000 ஏக்கர் விளைநிலம் போயிடும். அப்புறம் நாங்கள் வரும்போது சென்னையிலேருந்து இவ்வளோ தூரம்னா சென்னை இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தோடு இணைக்கணும். அப்போ என்ன பண்ணோம், 5-ஸ்டார் ஹோட்டல், தியேட்டரு, சாப்பாடு கடை எல்லாம் கட்டணும், பெட்ரோல் பங்க், அது இது, அந்த கான்ட்ராக்ட், இந்த கான்ட்ராக்டு எல்லாம்.
கமிஷனுக்காக தான் இவ்வளவு வேலையும் நடக்குது. நீ குரலற்றவன், உனக்கு நாடி கிடையாது, உனக்கு பேச ஆள் கிடையாது. ஒரே ஒரு உங்க கூட்டத்திலேருந்து உங்க வயிற்றுல பிறந்த ஒருத்தன் தொண்டை தண்ணி வத்துவது கத்திட்டு கிடக்குறேன். ஒரு பயம் உனக்கு கிடையாது, நீ நாதி எட்டுட்ட. இதே மாதிரி இடம் அங்கே இருக்கான் என் தம்பி சொல்கிறான். 200 ஏக்கர் ஐயா ஸ்டாலின் குடும்பத்துக்கு இருக்கான், 500 ஏக்கர் அங்கிட்டு இருக்கு. அந்த இடத்த போய் கை வைக்கலாம், அது விஐபிஸ் ஏரியா. நாங்கள் யாரா ராஜா? டேய் பிச்சைக்கார பயிலுக்கு பிறந்த பிச்சைக்கார பயில்களா? நாங்கள் போட்ட ஓட்டு தாண்டா நீங்கள் விஐபி வெறும்பிடலாம். அது செருப்பு கட்டி ஆச்சுங்களா ராஸ்கல்? என்ன விஐபி நீ? என்னடா பிரிட்டிஷ் இளவரசன் பிறக்கும்போதே 1000 கோடி சொத்தோட பிறந்துட்டேன் பச்சை பரதேசியில, திருட்டு நம்ம ட்ரெயினர் வந்த அயோக்கிய பயில்களா? ஏய் எங்கள் அப்பா 7 விவசாயினாலும் மிளகாய் மூட்டையை 100 ரூபாய்க்கு விற்றுவிட்டு பசேத்தி விட்டான். நீ திருட்டுத்தனமா ஏறி வந்த அயோக்கிய பயில, நீங்க வந்துகிட்டு ஆதாடு. ஒருத்தர் பேசிருக்காரு, ஏவா வேலுன்னு ஒரு ஐயா இருக்காரு, ஒரு நிலம் கூட ஒரு 2 இடம் கூட இல்லாதவங்க, 1 ஏக்கர் நிலம் கூட இல்லாதான் பச்சை துண்டை போட்டுக்கிட்டு போராட வந்துடுறேன் விவசாயின்ட்டு. 8 வழிச்சாலை அவசியம் தேவைப்படுது, வளர்ச்சிக்கு தேவைப்படுது. படிச்சோன்னு நமக்கு இருந்தது ஆமா ஐயா, நீங்க சொல்றது சரிதா ஐயா, 1 ஏக்கர் நிலம் கூட இல்லாதவெல்லாம் பச்சை தொண்டை போட்டு போராட வந்துடுறாங்க ஐயா விவசாயின்னு. நீங்க பாரியா மண்டைக்கில் ஒன்றும் இல்லாதவன்லாங்க ஐயா. ஐயா மண்டைக்கில் ஒன்றும் இல்லாதெல்லாம் கட்சிக்கு காசை கொடுத்து சீட்டை வாங்கிட்டியா, நோட்டை கொடுத்து ஓட்டை வாங்கிட்டு ஜெயிச்சு மந்திரி ஆயிடுறான் ஐயா, மந்திரி ஆகி எங்கள் மானத்தை கெடுக்கிறான் ஐயா. என்னையா பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம் சொல்லுங்க. நேற்று ஒருத்தர் திருச்சியில் வந்துட்டு, நீ வந்துருந்தில்ல சிவாஜி ஐயா சிலை, உங்கள் ஐயா சிவாஜி சிலை 12 ஆண்டுகளாக திறக்காம கிடக்கு. ஏ என்ன இப்போ அப்படி? ஆமாம் 12 ஆண்டுகளாக திறக்காம கிடக்கு. ஆ அப்படியா, இப்போ ஏன் என்கிட்ட சொல்கிற? போன தடவை ஓட்டையாருக்கு போட்ட, அடுத்த வாட்டி உனக்கு போடுறேன், அடுத்த வாட்டி வந்து பேசுப்போம். ஐயோ ஐயோ கொடுமே, கட்டி பிடிச்சி அழுகிறதுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு மயம் வேணும். ஓட்டை எவன் தான் நம்ம நிலத்தை பறிக்கிறானோ, கொடுமைப்படுத்துகிறானோ, அநியாயம் பண்ணுறானோ, நீர் அவனுக்கு ஓட்டை போட்டுரு, போட்டப்புறம் ஐயோ அம்மானு அழுகிறது. ஆத்தால பண்ண விடுங்க, படித்த பிள்ளை இருக்கிறீ என் தம்பி தங்கச்சி, நீங்களாவது எச்சரிச்சுக்கிற வேணாமா, விழிப்புணர்வு அடைய வேணாமா? 4 வழிச்சாலைக்கு இடத்த விட்டு கொடுத்தோமா இல்லையா எல்லாரும் நீங்கள் சொல்லுங்கள். ஏற்கனவே சேலத்திலிருந்து சென்னைக்கு வர 4 வழிச்சாலைக்கு விட்டு கொடுத்தோமா இல்லையா? அந்த சாலையே போதுமானதே, அதுக்கப்புறம் எதுக்கு 8 வழிச்சாலை? இந்த சாலை யாருக்கு போடப்படுது? இந்த ஏர்போர்ட் யாருக்கு கட்டப்படுது? இந்த துறைமுகம் யாருக்கு கட்டப்படுது? என் நிலத்தை நீரை நிலத்தின் வளத்தை உறிஞ்சி கொண்டு போறவனுக்காக கட்டப்படுது. இப்ப நீரை எவன் கொண்டு வரான் நீங்க கேட்கலாம், நீரை உங்களுக்கு தெரிஞ்சு நீரா எடுத்துக்கிட்டு போவதில்லை. ஆனா சென்னையில கொரியன் முதலாளி ஹொண்டாயின்னு ஒரு நிறுவனம் வச்சிருக்காரு, ஹொண்டாய் கார் தயாரிக்கிறது, இந்த மாதிரி கார் 1 டன் எடை, 1 டன். இப்போ டிராக்டர்னா 6 டன். இப்போ நான் ஒரு வண்டி வச்சுருக்கேன், அது குறைஞ்சது 2 டன் இருக்கும், சில கார் 1 டன். 1 டன் எடையுள்ள காரை தயாரிக்க 450,000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. இது 10,000 மக்களுக்கான குடிநீர், நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ ஆண்டு ஒன்றுக்கு 50 லட்சம் கார்கள் தமிழ்நாட்டின் தலைநகரிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுது. அப்போ எத்தனை கோடிக்கணக்கான லிட்டர்கள் தண்ணீர் கண்ணுக்கு தெரியாமல் கலவுதுன்னு பார்த்துக்க. இதுவும் உன் வளக்கொள்ளைதான், தண்ணீராக இல்லை மாற்று வடிவத்தில். ஏன் சீமான் பேசுகிறேன், நானும் பேசலைன்னா உனக்கு ஒருத்தரும் பேச மாட்டேன். எதுக்கும் பயப்பட மாட்டானே, எதுக்கு பயப்படணும்? திருடுறவன், லஞ்சம் வாங்குறவன், ஊழல் வாங்குறவன், மண்ணை மலத்தை குரண்டி சுரண்டி கொள்ளையடிக்கிறவன், ஊராஞ்சத்து திருடி உலையில் ஓடுறவனே வெக்கம் இல்லாமல் பயப்படாமல் திரியும் போது, இதையெல்லாம் தடுக்க போராடுற பிள்ளைகள், மானத்தமிழ் பிள்ளைகள், வீரத்தமிழ், நாங்கள் எதுக்கு பேசணும்? எதுக்கு கெட்டவனே அது கேவலம் இல்லாமல் போகிறபோது நல்லவங்க நாங்கள் எதுக்கு பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? ஏன் நாங்கள் வந்து பேசணும்? எனக்கு உங்கள் ஓட்டு முக்கியம் இல்லை, உங்கள் உயிர் தான் எனக்கு முக்கியம். உங்கள் வாக்கு எனக்கு பெரிது அல்ல, என் இன மக்களின் வாழ்க்கை தான் எனக்கு பெரிது. அவர்களின் சந்ததியினர், அவர்கள் எங்கள் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்வு தான் எங்களுக்கு பெரிது.
வரட்டும். நூறு ஆண்டுகள் போகட்டும், அன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு பெரிய பறந்து செல்வதற்கு பெரிய ஏர்போர்ட் ஒன்று அவன் கட்டிக்கிட்டான். இன்னைக்கு இருக்கிறத பாதுகாக்கிறதுக்கு பாரு, நீ தண்ணி கொடுக்க உனக்கு துப்பு இருக்கா? கோடை வந்துட்டா தண்ணி கொடுக்க வழி கிடையாது. இப்ப மழை காலம் வந்துருச்சு, கழிவு நீர் மழை நீர் வழிந்து ஓட காவா இருக்கா? அதை சேமிக்க ஏரி குளங்கள் இருக்கா? ஆர்கே நகர்ல எழில் நகர்ல 100 ஏக்கரில் குப்பை கிடங்கு இருக்கு, ஆனால் 10 ஏக்கர்ல யாவது நீரை மழை நீரை சென்னையில் விழுகிற மழை நீரை சேமிக்க நீர் தேக்க இருக்கா? இல்ல. இருந்த கோயில் குளங்கள்ல, இது அமைச்சர் பெருமக்களுக்கு தான் சொல்றேன், குறிப்பா ஐயா சேகர்பாபுக்கு தான் சொல்றேன், எல்லா கோயில் குளத்தையும், கோயில் குளத்துக்குன்னு ஒரு கட்டட மரபு இருக்கு, எப்படி படிக்கட்டு கட்டும் அப்படின்னு, எல்லாத்துலேயும் கோயில் குளத்தின் பரப்பளவை குறுக்கி எல்லா இடத்துலையும் மீன் தொட்டி கட்டி வச்சிருக்கீங்க. அது எடப்பாடி ஐயா பழனிசாமி ஆட்சியில் கட்டினாலும் அதை இடிச்சிட்டு சீரமைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கு. அதுவும் தவறு, நீங்கள் இதை வேடிக்கை பார்த்துருப்பதும் தவறு. அதனால அதுக்கு மறுபடியும் போராட வச்சிடாதீங்க. இப்போ 28ஆம் தேதி அதுக்கு வேற பத்திரிகையாளர் சந்திச்சு இந்த வாருங்க குளத்தை அன்னைக்கு தான் நீங்க பார்க்க போறீங்க. அட பாவியில் அந்த குளத்தை இப்படி பண்ணி வச்சிருக்காங்க, ஒரு மீன் தொட்டி கட்டி வச்சிருக்கேன் குளத்தை மூடிட்டு. இவர்கள் எப்படி உங்களுக்கு நீரை தேக்கி குடிக்க தண்ணீரை கொடுப்பார்கள்? இவர்கள் நீர்நிலைகளை 2,605 ஏக்கர் நீர்நிலைகளை நாங்கள் பாதுகாப்போம்ங்கிறாங்க, எப்படி பாதுகாப்பாங்க? அதனால அவர்கள் இந்த திட்டத்தை கைவிடணும், ஆக்கப்பூர்வமான திட்டத்துக்கு. முதல்ல தலைநகர் சென்னையில் மக்கள் பயணிக்க ரோடை போடும், அரசு பள்ளிக்கூட கட்டடங்களை சரி பண்ணுங்க, அதை சரி பண்ணுங்க. நீங்கள் பசுமை ரோடு போடுறது, பசுமை ஏர்போர்ட் கட்டுறதெல்லாம் அப்புறம் கட்டுங்க, அப்புறம் கட்டுங்க. இந்த கூட்டம் தான் போராடுதுன்னு நினைக்காதீங்க, நான் பெருங்கூட்டம் வச்சுருக்கேன். இது ஏதோ இந்த 2 கிராமத்து மக்கள் ஏதோ உட்காந்துருக்காங்க அப்படின்னு இல்லை. இதுங்க கொடி கட்டியிருந்தாங்க என் கட்சி கொடியை, கார்லேருந்து இறங்க மாதிரி எல்லாத்தையும் அவுத்துருந்துட்டேன். ஏன், இது என் கட்சி போராட்டம் இல்லை, இது என் மக்களின் போராட்டம். நான் கட்சிக்கு தலைவனாக வரல, இந்த கூட்டத்தில் ஒருவனா, இந்த கூட்டத்தின் பிள்ளையில் ஒருத்தனா நான் வந்திருக்கேன். இங்கே என் ஆத்தா இருக்கிறா, எங்கள் அத்தை இருக்கிறா, என் சின்னத்தா இருக்கா, பெரியத்தா இருக்கா, மாமே மச்சினு பெரிய பிஞ்சித்தான் போயிருக்கான். அவனுக்கு பிரச்சனை என் பிரச்சனை தான், அதனால தான் வந்திருக்குமே ஒழிய இது கட்சி பிரச்சனையே கட்சி போராட்டம் அல்ல, இது என் மக்களின் போராட்டம், என் இனத்தின் போராட்டம். அமைச்சர் சொல்லுகிறார், மதிப்பிற்குரிய தொழில்துறை அமைச்சர் சொல்லுகிறார், 100 ரூபாய் முதலீடு செய்தால் 325 ரூபாய் நமக்கு லாபம் வருதுங்கிறார். 1 ரூபாய் முதலீடு செய்தால் 3 ரூபாய் 25 காசு லாபம் கிடைக்குதுன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். நாடங்களும் ஏர்போர்ட்டாக கட்டி விட்டுருங்க, நல்லா லாபம் வருது. 100 ரூபா போட்டால் 325 ரூபா வருதுன்னா சீக்கிரம் ஏர்போர்ட்டாக கட்டி 650,000 கோடி கடன் இருக்குது, இதை சம்பாரித்து அதை கட்டி விட்டுருங்க, எங்களையெல்லாம் ஏற்றி விட்டுருங்க. நீங்கள் சொல்கிறது 10 கோடி பேரில் நாங்கள்லாம் இருக்கோம், ஆனாலும் எனக்கு பாஸ்போர்ட் இல்லையே, எப்படி ஏற்றுவியே? எல்லாரும் ஏற்றிட்டு என்ன ஒரு ஆளை விட போகிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒத்தாளாக இருந்தாலும் கத்தி இதெல்லாம் தடுப்பனே ஒழிய. ஒரு படத்தில் ஒருத்தன் சொல்லுவான், டேய் நான் யார் தெரியுமாடா, உன்னை பாரு நிறைய பேரை பார்த்துருக்கேன். நீ நிறைய பேரை பார்த்துருக்க, என்னை மாதிரி ஒருத்தனை பார்த்துருக்கியா? நீ நிறைய பேரை பார்த்துருப்ப, இவன்லாம் ஒரு ஆளா, இவனை மாதிரி எத்தனையோ பேரை பார்த்துருக்க, நிறைய பேரை பார்த்துருக்கலாம் ராஜா, என்னை மாதிரி ஒருத்தனை இப்போதான் நீ பார்க்குற. எங்கள் அப்பன் பெரிய அமைச்சர், அவருக்கு பின்னாடி நான் வரணும், 1,000 கோடி சொத்து இருக்கு, அதை பாதுகாக்க வரணும் வந்ததில்ல ராஜா. இந்த பக்கம் ஒரு ஆள் இருந்தார், எங்கடா படங்கடா தலைவர் படம் அங்கே இருக்கார் பாருங்க. அவன் இதே மாதிரி நிலங்களை அன்னியன் பறிக்க கூடாங்க போராண்டவன், அவன் துப்பாக்கி வச்சுருந்தான், அவன் கறி வச்சுருந்தான், நாங்கள் அறிவு ஆயுதம் வச்சுருக்கோம், அவர் துப்பாக்கி ஆயுதம் வச்சுருந்தாரு, ரெண்டு தான் வித்தியாசம். 5 வதம் அடிவணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது, முதல்ல படிப்பிச்சது அதுதான். பயம் என்பது கோழைகளின் தோழன், வீரனுக்கு எதிரி. கண்ணீர், எந்த வீரனும் கண்ணீர் சிந்த மாட்டான்,
அது கோழைகளின் நாய் தான். அல்லாதீங்க, துணிஞ்சிருங்க. உங்களுக்கு என்று யாரும் இல்லை நினைக்காதீங்க. உங்க மகன் நான் இருக்கேன். அம்மா 2000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர்லாம் இல்லை, இந்தா இருக்கு. உங்க கூட்டத்தில் எங்க கூட்டம் இருக்கு. பட்டாக்குன்னு அடிப்பேன். அண்ணே ஏதோ பண்ணுறாங்கன்னே பொக்கலைன்னு வருது, பிரித்து காயிலங்கடலை போடுறான்னுருவேன். கதை முடிஞ்சிடும். ராஜா ஆக்கப்பூர்வமாக சிந்திங்க ராஜா, உருப்படியாக தான் வேலை செய்யுங்க, இதெல்லாம் கைவிடுங்க. என்னைக்கு என் மக்கள் எனக்கு பெரிய வானூர்தி நிலையை வேண்டும் என்று வேண்டாம் என்று இன்று வீதியில் போராடுவது போல வேண்டும் என்று என்னைக்கு போராடுகிறார்களோ அன்னைக்கு நீங்கள் கட்டுங்கள், நாங்கள் குறுக்க வந்து நின்னால் வெட்டுங்கள். மக்களின் உணர்வுக்கு, மக்களின் கோரிக்கைக்கு, மக்களின் குரலுக்கு மதிப்பளிக்க கற்றுக்கொள்ளுங்கள். குடிதளி கோலோச்சு மாநில மன்னன், அடிதளி நிற்கும் உலகு. இந்த குரலை ஒரு முறைக்கு இருமுறை இல்லை 10 முறை கூட படித்து பொருள் தெரிஞ்சுக்கிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி ஆட்சி நடத்துங்க. சும்மா அப்படி வந்துட்டு வேறு பிரச்சனைக்கு போயிரு. ஏன்னா எனக்கு தினம் நாய்க்கு ரொட்டி போட்ட மாதிரி எனக்கு போடுறீங்க. கன்னியாகுமரியில் போராடுறான், திட்டி நீங்கள் வந்திருக்கான். நாளைக்கு பொதுக்கூட்டம் இதே தான் பேசுவேன். அப்புறம் காலையில் செங்கொடிக்கு அங்கேயும் இதே தான் பேசுவேன். பெரிய முதலாளி தாய்மாரே, என்னை பெற்றவர்களே, கால் மேலே கால் போட்டுக்குருவான். முடிதிரு துறை முடியை திருத்திட்டு இருப்பார். மீசைக்கு டை போடுவார். சேவனியோட இவர் அதெல்லாம் பார்க்க மாட்டார். பேப்பர் பிடிச்சிட்டே இருப்பார். நாய் ஓடியாரும் காலையிலேயே அப்படி தடவும். இங்கே வச்சுருப்பார் பாக்கெட்டில் ரொட்டி, அப்படி வீசுவார். அந்த நாய் ஓடும், தின்னுட்டு வரும். இந்த பக்கம் வீசுவார், அங்கே போய் எடுத்துகிட்டு வரும். புடலைக்கு பின்னாடி வீசுவார், அங்கே போய் எடுத்துகிட்டு வரும். முன்னாடி வீசுவார், எடுத்துகிட்டு வரும். இந்த நாய் போல் எங்களை பயன்படுத்தி நீ நடத்துகிற இந்த பிரச்சனைக்கு போராடி முடித்தா அங்கே ஏர்போர்ட் கட்டுவோங்கிற, துறைமுகம் கட்டுவோங்கிற, எட்டு வழி சாலை போடும். இப்போ எட்டு வழி சாலைக்கு போகணும். வண்டியில் புளியோதரை கட்டிக்கிட்டு கட்டிச்சோரை கட்டிக்கிட்டு அடுத்த எங்கடா தம்பி அண்ணன் சாலத்துக்கு போகணும்னு எட்டு வழி சாலை ஆம்னே போடா போடா. ஓட்ட கண்ட கண்ட காவாலி பயிலுக்கு போட்டு உங்கள் பிள்ளைகளை தூக்கி ரோட்டில் போட்டு விட்டியலை. இந்த கொடுமை என்னைக்கு மாறப்போகுது சொல்லுங்க. எங்களை போட்டது எல்லாமே நீங்களும் வந்து உட்காந்துட்டீங்க. பெருங்கொடுமை தான். நீங்கள் மட்டும் இல்லை, நாடே உட்காந்துருக்கேன். செவிலியர் நர்ஸு போராடுறாங்க, டாக்டர் போராடுறாங்க, ஆசிரியர் போராடுறாங்க, மீனவன் போராடுறான், மாணவன் போராடுறான், விவசாயி போராடுறான். ஆனாலும் முதலமைச்சர் எல்லாரும் நல்ல ஆட்சி நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம், இது திராவிட மாடல். தம்பி எவ்வளோ பெரிய மாடலானாலும் ஒரு நாள் பழசாயிரும். தர்மேந்திரான்னு ஒரு புகழ்பெற்ற நடிகர், அவர் வராத மாடல் கிடையாது. இன்னைக்கு அவர் சீந்த ஆள் கிடையாது. பெரிய பெரிய மாடல்லாம் இன்னைக்கு எங்கே இருக்குன்னு தெரியல. அது உங்கள் மாடல் துருப்பிடிச்ச இரும்புக்காவது ஈம்பத்தால் பெருத்தம்பளம் கொடுப்பேன். இந்த மாடலுக்கு அதுவும் கொடுக்க மாட்டேன். பார்த்து கவனமாக ஆடுங்க. ஏற்கனவே நான் சொன்னது தான், சுற்றி விடும்போது பம்பரம் ரொம்ப வேகமாக சுற்றும் ராஜா. விழும்போது எப்படி தலை சுற்றி விழுதுன்னு தெரியாது. எச்சரிக்கையாக இருந்து ஆடுங்க. முதல்ல இதெல்லாம் கைவிடுங்க. இதெல்லாம் முதல்ல எனக்கு தர்க்கம் பண்ணி வென்றுட்டு கட்டுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பேசுனா நீங்கள் தான் வச்சுருக்கீங்களே குண்டாசு, பேச பாதுகாப்பு எல்லாம் நம்ம வச்சுருக்கீங்கள. அதில் ஒன்றை தூக்கி போடுங்க. இப்போதைக்கு இதை விடுங்க. அதனால் ஏன் நீங்கள் வாங்கி 1000 ஏக்கர் வச்சுருக்கீங்க ஜி ஸ்கொயர், அதில் ஒரு இடத்துல ஏர்போர்ட்டை கட்டி விடுங்களே. நீங்களே உங்கள் பேரை கூட வச்சுக்கிறீங்க ஜி ஸ்கொயர் கட்டும் ஏர்போர்ட்டு. எங்கள் ஏர்போர்ட்டில் நீங்கள் பயணிங்க. அதான் நீங்கள் விற்க போகிறத நீங்கள் வச்சுக்கிறதில்ல எங்களுக்கு பெருமை தானே. கண்ணுக்கு தெரியாத ஒருத்தன் இருக்கிறது கண்ணுக்கு தெரிஞ்ச ஒருத்தட்டு இருந்துட்டு போகுது. அப்படிதான் நான் நினைக்கிறேன். அமேசான்னு ஒருத்தர் அமெரிக்க முதலாளி கண்ணுக்கு தெரியாத முதலாளி படங்களை வாங்கி வெளியிடுறதுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டு போட்டுமேனு நினைக்கிறேன். அது மாதிரி அதான் நீங்கள் கட்டுறதை நீங்கள் வச்சுக்கிறீங்க, நீங்களே கட்டுங்க. ஆனால் எங்கள் நிலங்களை விட்டுருங்க. 1 ஏக்கர் 10 கோடினாலும் நாங்கள் விற்க தயாரில்லை. இதான் எங்களுக்கு இருக்கிற முடிவை நீங்கள் நினச்சிக்க. என் வாழ்விடத்தை, என் விளைநிலத்தை விட்டுட்டு நான் வெளியேறி வீதியில் நின்று பிச்சை எடுக்க நான் தயாராக இல்லை. எனக்கு உயிரை விடவும் தன்மானம் முக்கியம். அதை ரொம்ப கவனத்தில், அப்படி வாழ்ந்த இனம்தான் நாங்கள். அதை கவனத்தில் வைத்து கொண்டு ஆளுகிற அதிகாரத்தில் இருக்க ஆட்சியாளர்கள் இந்த திட்டத்தை கைவிடணும், ஆக்கப்பூர்வமான வேறு வேலை திட்டத்துக்கு போகணும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். போராடுகிற
என் உறவுகளுக்கு, என் இன சொந்தங்களுக்கு, என் மக்களுக்கு என்றென்றும் இந்த மகன் துணை நிற்பேன். அவர்கள் தோளுக்கு தோல் துணையாக நிற்பேன். நாடெங்கிலும் உலகெங்கிலும் இருக்கிற நாம் தமிழர் பிள்ளைகள் சொந்தங்கள் உங்களோடு இணைந்து என்றென்றைக்கும் உங்களுடைய நில பாதுகாப்பு, நீர் பாதுகாப்பு, வாழ்விட பாதுகாப்பிற்கு இருப்போம் என்று கூறி உங்களிடத்திலிருந்து உங்கள் அன்பு மகன் பிரிந்து செல்கிறேன். இன்று களைவோம், மீண்டும் ஒரு நாள் இணைவோம். நம் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை கோரிக்கைகள் கூடி இணைந்து போராடுவோம். நன்றி, வணக்கம். மக்கள் பயணிக்கிற அளவுக்கு வசதி வந்துடும். இவ்வளவு தொலைநோக்கா சிந்திக்கிற நீங்க 2022 தொடங்கி 28 முடிக்கணும், 6 ஆண்டுகள். அப்படி இல்லைன்னா அந்த 30-35 வாழ்கிற மக்களுக்கான பயண தேவையை நிறைவு செய்ய முடியாதுன்றாங்க. அப்ப வாழ்கிற மக்களுக்கான குடிநீர் தேவை, உணவு தேவையை நிறைவேற்ற ஏதாவது தொலைநோக்கா திட்டம் இருக்காங்க. இவ்வளவு தொலைநோக்கோட சிந்திக்கிற நீங்க ஒவ்வொரு முறையும் வெள்ளச்சேதத்தை சென்னை எதிர்கொள்ளும். இப்போ கழிவுநீர், மழை நீர் தேக்கமின்றி வழிந்தோடுறதுக்கு ஏதாவது தொலைநோக்காக திட்டமிட்டிருக்கீங்களா? தலைநகரில் இன்னும் பாதை சரியாக போடாமல் இருக்கிற வானூர்தி நிலையத்திலேயே 100 முறைக்கு மேலாக கண்ணாடி இடிஞ்சு விழுந்துருக்கு. அதை சரி செய்யாமல் புதிதாக நீங்கள் இவ்வளோ பெரிய வானூர்தி நிலையத்தை கட்டுறீங்க. இதுக்கு நீங்கள் சொல்கிற காரணம் வளர்ச்சிங்கிறீங்க. ஹைதராபாத்திலையும் பெங்களூர்லேயும் கட்டப்பட்டதை உதாரணமாக சொல்லி அதை சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற பெருநில முதலாளிகள், பெரு வணிகர்கள் வாழ்ந்திருக்காங்க, வளர்ந்துருக்காங்க. அடித்தட்டு மக்கள் வளர்ந்துருக்காங்களா அது சொல்ல முடியுமா? அந்த மாநிலம் வளர்ச்சியில், கல்வியில், மருத்துவத்தில், வேலைவாய்ப்பில் முன்னேறிச்சுங்கிற சான்றை நீங்கள் கட்ட முடியும். ஒரு வானூர்தி நிலையத்தால், ஒரு துறைமுகத்தால் ஒரு நாடு அப்படியே மொத்தமாக வளர்ந்துருங்கிறது. விளைநிலத்தை பறிச்சுக்கிட்டு எப்படி வானூர்தியில் ஏற வருவார், ஃப்ளைட்டில் ஏற வருவார், சாப்பிட்டு தானே வருவார், இறங்கணும்னு சாப்பிடுவார்ல, சாப்பாடு எங்கேருந்து வரும், எங்கேருந்து வரும்? விளைநிலங்களின் வளங்களே இந்த நாட்டில் மிக குறைவாக இருக்கும்போது சாலை போடுவது, இந்த மாதிரி வானூர்தி நிலையம் கட்டுவது, இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து 10,000,000,000 விளைநிலங்களை பறிக்கிறீங்க. இது எந்த மாதிரியான பேராபத்தை கொண்டு போய் நிறுத்தும்னு அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும். இது வளர்ச்சி, வளர்ச்சி என்று இதை கட்டமைக்கிறது வந்து எப்படி, எது வளர்ச்சின்னு முதல்ல முடிவு பண்ணிக்கணும்ல. தேவைன்னா நீங்கள் 1,100 ஏக்கர் சென்னை மீனம்பாக்கத்தில் வானூர்தி நிலையம் இருக்கு, அதுக்கு இடங்களை கொடுத்தது யார்? இதே மக்கள் தானே. 4.5 சாலை சேலத்துலேருந்து சென்னைக்கு இருக்கு, அதுக்கு இடங்களை கொடுத்தது யார்? எங்கள் வீடுகளை, எங்கள் வணிக நிறுவனங்களை இடிக்க அனுமதித்தது யார்? நாங்கள் தானே. அப்போ இப்போ வேணாம்னு சொல்லி போராடுறது நாங்கள் தானே? அவசியம்னா செய்வோம், அவசியமற்றது என்று நாங்கள் கருதுகிறோம். அதனால் இது வேண்டாம், இப்போதைக்கு நிறுத்தி வைங்கன்னு சொல்லுங்கள். 2009 கீழம்பி என்ற பகுதியில் ரோவலி சாலைக்கு வந்து நில வந்து எடுத்தாங்க, இது வந்து நிவாரணம் கொடுக்கல கீழம்பி. அதான் அவங்க வந்து இதுவரைக்கும் இழப்பீடுன்னு சொல்லி கொண்டு இருந்தவங்க இப்போதைக்கு உரிய தொகை, அதுக்கு மேலே தொகை. இந்த ஹைலைன் வேல்யூன்னு இருக்கு பாருங்க, அதை குறைச்சிட்டாங்க. அரசு இதை கையகப்படுத்த போகுதுன்னொன்னே நிலத்தின் மதிப்பை குறைக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அது உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுவாங்க. இப்போவே சுற்றி ஏற்கனவே நிலங்களை வாங்கி போட்டவங்க ஏர்போர்ட் அருகில்னு விலைகளுக்கு நிலங்களுக்கு விலையை வச்சு விற்க தொடங்கிட்டாங்க. அவர்களுக்கு லாபம் இட்டும் அவர்கள் வளருவார்கள், இப்படி மக்களுக்கு என்ன வளர்ச்சிக்கு என்ன வரும்? சார், நீங்கள் அமைச்சர் மீட்டிங் நடந்தது, ஏவாவியல் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தாமோன் பர்சன் மீட்டிங்கில் 1/3 தான் இந்த விவசாய நிலங்கள் போகுது. அதில் வந்து 1,500 ஏக்கர் வந்துட்டு அரசு புறம்போக்கு நிலம், அது 1,000 ஏக்கர் வந்துட்டு ப்ரைவேட்டோட இடம், இவங்களுடைய இது வந்துட்டு 1,000 தான் இருக்குது. அதில் வந்து 3/4 வந்து கொடுப்பு, 1/4 பணம் கொடுப்பதாக சொல்லியிருக்காரு. இப்போ அந்த பெரம்போக்கு இடத்துல நீங்கள் கட்டுங்களே, 1,100 ஏக்கரில் கட்டுங்களே, ஏற்கனவே 1,100 இருக்குது, இது ஒரு 1,100. நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய விமானங்கள் இறங்குறதுக்கு ஏறுறதுக்கு இதை வச்சுக்கிறீங்க.
இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக அதை வச்சுக்கிறேங்க, உள்ளூர் பயணிகள் பயணிக்கிற விமானமாக விமான நிலையமாக அதை வச்சுக்கிறேங்க. அப்புறம் இதுக்கு 5000 ஏக்கர் இவ்வளவு அக்கறையாக விரைந்து இதை செயல்படுத்தணும்னு நீங்கள் துடிக்கிறதுக்கான காரணம் என்ன, அதை சொல்லுங்கள். இந்த எட்டு வழிச்சாலையை வந்துட்டு திமுக எப்பவுமே எதிர்க்கலை. இதை நாங்கள் வந்து அந்த கிராம மக்களை கூப்பிட்டு பேசதான் சொன்னோம். திமுக வந்து யாருமே கூப்பிடல, நல்ல திட்டத்தையும் வரவேற்பாங்களே தவிர எதிர்க்க மாட்டோம் சொல்லியிருக்காரு. நீ பேட்டியில் அந்த எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் போராடினீங்களா இல்லையா? எட்டு வழிச்சாலையை எதிர்த்து போராடினீங்களா இல்லையா? இன்னைக்கு வசதிக்கு நீங்கள் மாறி மாறி பேசக்கூடாது. அந்த எட்டு வழிச்சாலைனா எதிர்ப்போம்ட்டு பயண தூர குறைப்பு சாலைன்னு பேர மாத்திரிங்க, அது தவறு. அதை பார்ப்போம். போராட்டம் தான். நான் இருக்கும் வரை விமான நிலையத்தை வரவிட மாட்டேன். போட்டுடலாமா சார்? நன்றி, நன்றி. போடுங்க, அதில் என்ன நான் இருக்கிற வரை நடந்த இறங்கி.